ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவீதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய எயித்து ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் டிடெர்மினன்ட் ஆஃப் ஏபி ஏ அல்ஃபா ப்ளஸ் பி பிசி பி அல்ஃபா ப்ளஸ்இ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி பி அல்ஃபா ப்ளஸ்இ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்துருக்காங்க ப்ரூவ் தட் ஏபிசி வந்து ஜிபேல இருக்குதுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் ஆர் ஆல்ஃபா இஸ் அ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் ஓகே ஃபைன் நான் வந்து கொஸ்டின் எழுதிட்டேன் இப்போ நீங்கள் நம்ம நார்மலாக டிட்டர்மெண்ட் பண்ணுற மாதிரி இப்படி போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சம்மாக வருது அதனால் நம்ம இது இந்த காலம் வைஸ் நம்ம வந்து டிட்டர்மெண்ட் எடுக்கலாம் ஓகேவா ஸோ காலம் வைஸ் டிடர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்னா ஏ ஆல்ஃபா ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன் டூ ஓகே ஸோ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ரோ காலம் கேன்சல் ஆகிடுச்சுனா எனக்கு ரிமைனிங் இது மட்டும் கிடைக்கும் ஓகேவா தட் இஸ் டிடர்மெண்ட் ஆஃப் பிசி ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு பி ஆல்ஃபா பிளஸ் சின்னு வரும் அடுத்தது இது ரெண்டு போயிடுச்சா அப்போ மைனஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி மைனஸ் பி ஆல்ஃபா பிளஸ் சி இன்ட்டு டிடெர்மினன்ட் ஆஃப் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் ரிலேட்டடாக இருக்கிற ரூவோ காலமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இது மட்டும் கிடைக்கும் தட் இஸ் ஏபி ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்டூ பி ஆல்ஃபா ப்ளஸ் வரும் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஜீரோன்னு இருக்கனால மற்றது எல்லாமே அப்படி போயிடும் ஓகேவா ஸோ அதனால் அதை நம்ம எழுதக்கூட தேவை கிடையாது இப்போ இதுக்கு நீங்கள் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி உங்களுக்கு எனக்கு இருக்க இது மல்டிப்ளை பண்ணும் அப்போ பி b பி ஆல்ஃபா ப்ளஸ் சின்னு வரும் மைனஸ் சி இன்டூ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பின்னு வந்திருக்கும் ஓகேவா அடுத்தது மைனஸ் பி ஆல்ஃபா பிளஸ் சி இன்டூ என்ன வரும் ஏஇன் டூ பி ஆல்ஃபா பிளஸ் சி மைனஸ் ஆஃப் பி இன்டூ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ நான் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி அப்படியே போட்டுக்கிறேன் இங்கே பி ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பிசி மைனஸ் சிஏ ஆல்ஃபா மைனஸ் சிபின்னு வரும் தட் இஸ் நான் இந்த மைனஸ் சியை வந்து உள்ளே கொண்டு போயிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு மைனஸ் ஆஃப் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இன் டூ என்ன கிடைக்கும் இந்த இடத்துல ஏபி ஆல்ஃபா ப்ளஸ் ஏசி மைனஸ் பிஏ ஆல்ஃபா மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குமா இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு வேல்யூஸும் கேன்சல் ஆகிடும் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது ரெண்டு வேல்யூஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதலாம் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன் டூ பி ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் அதான் சிஏ ஆல்ஃபா ஏசி ஆல்ஃபா அப்படின்னு வரும் மைனஸ் ஆஃப் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இன் டூ இங்கே என்ன ரிமைனிங் இருக்குது ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது ரிமைனிங் இருக்குது ஸோ அதையும் எடுத்துக்கலாம் இப்போது இங்கேருந்து நம்ம ஆல்ஃபாவை காமனாக வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்டூ ஆல்ஃபா இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு வரும் இந்த இடத்துல மைனஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இன் இந்த இடத்துல என்ன இருக்குது ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது ஓகேவா இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற மைனஸ் இருக்குல்ல அதில் அதை வந்து வெளியில் எடுத்துட்றேன் அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்டூ ஆல்ஃபா இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி அது வந்து மைனஸை வெளியில் கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு கிடைக்கும் ஓகேவா ஏன்னா இங்கேருந்து மைனஸை வெளில எடுத்திங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு கிடைக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பி ஸ்கொயர் மைனஸ் ஏசியை காமனாக வெளில எடுக்கலாம் இப்போ பி ஸ்கொயர் என்ன கிடைக்கும் ஆல்ஃபா உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி இந்த இடத்துல பி ஸ்கொயர் மைனஸ் ஏசியை வெளியில் எடுத்துட்டிங்க உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் ப்ளஸ் பி ஆல்ஃபா மட்டும் ரிமைனிங் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இன் டூ இதில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ஆல்ஃபா ப்ளஸ் அப்படின்றது வந்திருக்கோம் இப்போ எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு ஆக்சுவலி என்னது ஜீரோ ஜீரோ அப்படின்றத நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க டிடர்மெண்டோட வேல்யூ வந்து ஜீரோ ஜீரோ ஸோ ஹியர் ஆல்சோ ஜீரோ அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கோம் இதுவோ ஜீரோன்னு வந்திருக்கும் அப்போது ஒன்று இது ஜீரோவாக இருக்கும் அல்லது இது ஜீரோவாக இருக்கும் கரெக்டாக இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசியோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும் அல்லது ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ஆல்ஃபா ப்ளஸ் சியோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும் இதுதான் நம்ம கொஷனில் ப்ரூவ் பண்ண சொன்னது ஏன்னா ஜிபியாக இருக்கணும்னா நம்ம கண்டிஷன் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏசியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா ஜிபி கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏபிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது டி ஒன் டி டூ டி த்ரின்னு எடுத்துக்கிறீங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் B-A டி த்ரீ மைனஸ் டி டூனு வரும் அப்போ பி மைனஸ் ஏஇஸ் ஈக்குவல் டூ சி மைனஸ் பின்னு வரும் அப்போது சாரி லைக் இது வந்து ஏபி கண்டிஷன்ல உங்களுக்கு எடுத்துகிட்டு T1, T2, டி டூ வரும் That is T2 டூ பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டூ டி த்ரீ பை டி டூ இதுதான் வந்து ஜிபிக்கான கண்டிஷன் ஓகேவா அப்போ டி டூன்னு சொல்லும் போது பி பை ஏ இஸ் ஈக்குவல் சி வரும் B அந்த சைடு போயிடுச்சுன்னா பி ஸ்கொயர் is ஈக்குவல் டூ ஏ இன் டூ சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால் இங்க வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு இருக்கா ஸோ அதனால இது வந்து ஜிபி அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரூவ் ஆகிடுச்சு ஓகே அப்போ நீங்கள் அதுபடி என்ன எழுதலாம் அப்படின்னா ஏகமா பிகமா சி ஆர்ன் ஜிப அப்படின்னு வரும் ஆர் இன் ஜிபி அப்படின்னு வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க ஆல்ஃபா இஸ் தி ரூட் ஆஃப் ஆல்ஃபா அப்படிங்கிறது எதோட ரூட்டாக இருக்கும் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் ஜீரோ இதோட ரூட் வந்து ஆல்ஃபாவாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இது இப்படி வந்துருச்சு இல்லை எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபாவை எழுதுகிற மாதிரி வந்துடுச்சு இல்லை ஸோ அதுதான் வந்து நம்ம கொஷனில் ப்ரூஃப் பண்ண சொல்லுவேன் சரியா ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை நீங்கள் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் நீங்கள் நார்மலாக டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக போகும் அதனால் பை காலம் வைஸ் நீங்கள் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க ஓகேவா டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி வர மாதிரி பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி வர மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க வரும்போது ஃபைனலாக உங்களுக்கு இப்படி வந்துடுது இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துடுமா அப்போ இந்த வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வரும் அல்லது இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோனு வரும் ஸோ இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏபிசி ஆரெஞ்ச் ஜிபி இதுனால் ஆல்ஃபாசர் ரூட் அப்படின்னு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்